கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 5:5. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹாலிலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. வாலிப வயதிலே பெரியவர்களை கனமண வேண்டும். பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹாலிலூயா. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒரு சபையிலே அங்கத்தினராய் இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து சபையில் உள்ள மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல் இருக்கும் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெரியவர்களை கனமண வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஹாலிலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். நமக்குள் பெருமை காணப்படும் என்றால் தேவன் நமக்கு எதிர்த்து நிற்பார். தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தாழ்த்தும் போது, தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது அவர் அவருடைய கிருபையிலே கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையினாலே நம் உயிர் வாழ்கிறோம். நம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹாலிலூயா. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே பெருமை வந்து விடுகிறது. தங்கள் செல்வத்தை நம்பி பெருமையான வார்த்தைகளை பேசுகிறார்கள். திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிறார்கள். ஆனால் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டினோம் என்றால் எல்லாம் இழந்து போவோம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிந்து போகும். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். நமக்கு செல்வத்தை கொடுத்தது, ஐஸ்வர்யத்தை கொடுத்தது கர்த்தர். அதை சம்பாதிக்க நமக்கு பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். அவர் மாத்திரமே நமக்கு எல்லாம் என்று சொல்ல வேண்டும். தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனுக்குரியது. ஆனால் செல்வம் வந்தவுடன், ஐஸ்வர்யம் வந்தவுடன், திரளான ஐஸ்வர்யம் காணப்பட்டவுடன் சிலர் பெருமையை பாராட்டுவார்கள். அந்த பெருமை அவர்களுக்கு விரோதமாக சாபத்தை கொண்டு வந்துவிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி எதுவும் செய்யக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஐஸ்வர்யம் வந்தாலும் செல்வம் திரளாய் பெருகினாலும் நமக்குள் பெருமை வரக்கூடாது. சிலர் படிப்பை குறித்த பெருமையோடு வாழ்வார்கள், சிலர் அழகை குறித்த பெருமையோடு வாழ்வார்கள். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். ஹாலிலூயா. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே என்று வேதம் சொல்கிறது. ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. ஆம் பிரியமானவர்களே, நாளைய தினத்திலே அதை செய்வேன் இதை செய்வேன் என்று பெருமையோடு பேசுவார்கள். ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்தால் மாத்திரமே நம் உயிர் வாழ முடியும். அவருடைய கிருபை இல்லையில் ஒன்றுமில்லை. ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு இருப்பது, உயிரோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபை. அதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நாளை தினத்தை குறித்த பெருமை நமக்கு தேவையில்லை. கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு முன்பாக நம் தாழ்மைப்படும் போது கிருபையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹாலிலூயா. இருதயத்திலே பெருமை காணப்படும் என்றால் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இருதயத்திலே பெருமை வரும் பொழுது அது நம்முடைய நாவினாலே வார்த்தையினாலே வெளிப்படும். நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு, நாவினால் பெருமையான வார்த்தைகளை பேசாதபடிக்கு, இருதயத்திலே பெருமை வராதபடிக்கு தாழ்மையோடு நடந்து கொள்வோம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அவருடைய கிருபையை நம்மை பாதுகாக்கிறது, அவருடைய கிருபையை நம்மை ரட்சிக்கிறது, நம்மை வழி நடத்துகிறது. அவருடைய அளவற்ற கிருபையை, விளையாடப்பெற்ற கிருபையை அவருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு பெற்றுக்கொள்வோம். பெருமையான காரியங்களை வெறுத்து, தேவையில்லாத காரியங்களை வெறுத்து, வீணான காரியங்களை வெறுத்து,
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தாழ்மை உள்ளவர்களாய் கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய பாதபடியிலே அர்ப்பணிப்போம். ஜபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, எங்களை பலப்படுத்தினீரே, எங்களை தேற்றினீரே, மக்கு ஸ்தோத்ரம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு இணைந்து ஜபிக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் உடைய பாதுகாப்பு, உடைய பிரசன்னம் கூடவே இருக்கட்டும். கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. எதை செய்தாலும் வாய்க்க முடியாத கிருபைகளை கொடுங்க. தேவையில்லாத செலவுக்கோ தேவையில்லாத காரியங்களுக்கோ கையின் காரியங்கள், வருமானங்கள் போகாதபடிக்கு என் தேவன் தாமே கையின் காரியங்களை ஆசீர்வத்து பெருக பண்ணுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்க. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாகட்டும். பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கற்பத்தின் கணிக்காக ஜபிக்கிறார்களோ அந்த குடும்பத்திலே அப்படி பிரசன்னம், அப்படி மகிமை, அப்படி ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். கற்பத்தின் கணி ஆசீர்வதித்து, குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்து, பிள்ளைகளை சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. யாரெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜபிக்கிறார்களோ ஏற்ற மனவாளனை, ஏற்ற மனவாட்டியை கொடுத்து ஆசீர்வதிங்க. திருமண தேவைகளுக்கு வேண்டிய பண தேவைகளை சந்திங்க. யாரெல்லாம் வேலைகள் இல்லாமல் இருக்கிறார்களோ நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. கையின் காரியங்களை வாய்க்கு பண்ணுங்க. எதை செய்தாலும் வாய்க்க முடியாத கிருபைகளை, நன்மைகளை கொடுங்க. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறவர். உடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். குடும்பங்களிலே சமாதானம் தங்கியிருக்கட்டும். உடைய பிரசன்ன ஆளுகை செய்யட்டும். நீரே தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, அப்படி நன்மையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பமும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பயந்து, அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதிங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்ற வார்த்தையோடு எங்களோடு பேசினீர். உமக்கு முன்பாக நாங்கள் மனத்தாழ்மையோடு வாழ எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுக்கு நீர் கிருபைகளை கொடுப்பீராக. எங்களுடைய இருதயத்தில் உள்ள பெருமைகள், வீணான சிந்தனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எங்களை ஆசீர்வதிங்க. அப்படி கிருபையினால் நிரப்புவீராக, அப்படி மகிமையினால் நிரப்புவீராக. அப்படியே பாதுகாப்பு எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சகல காரியங்களையும் ஆசீர்வதிங்க. உடைய கரம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். எங்களுடைய எல்லைகள் பெரிதாகட்டும். சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், வியாதிகள், எல்லா இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிங்க. உடைய நன்மையெல்லாம் நிரப்புங்க. உமக்கு பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வதிங்க. உடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.